வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இப்ப வந்துட்டு கஜா புயல் நடந்த பாதிப்பு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வியாதிகள் நிறைய ஃபீவர் நிறைய இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து அதுல இருந்து அவங்களை தற்காத்துக்கிறதுக்காகவும் இந்த டிப்ஸ் ஃபார் த டே. இது எல்லா காமன் பீப்புள்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இப்ப திடீர்னு இவ்வளவு வியாதிகள் வருதா, திடீர்னு இவ்வளவு கிருமிகள் வருதானா, கோடானி கோட வருஷத்துல இருந்து இந்த கிருமிகள் இந்த உலகத்துல இருந்துட்டே தான் இருக்கு. பட் சசப்டபிலிட்டி, அதோட நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி குறையறனாலையும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறையறனாலையும் தான் ஈஸியா எல்லாருக்கும் இன்ஃபெக்ட் ஆகுது. முதல்லாம் வந்துட்டு ஒரு ஊருக்கு ஒருத்தவங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த ஃபீவர் வராம போகல அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த இம்யூனிட்டி ரொம்ப குறையுது. இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கூட்டணும், அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டிசீசஸ், மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிசீசஸ் அப்படிலாம் வரல அப்படின்னா என்னன்னா, ஒரு மாத்திரைக்கு கேட்குற மெடிசன் அந்த மருந்து கற்று அந்த கிருமி வந்து ரெஸ்பாண்டே ஆகல, அதை விட வீரியமாயிட்டே வருது, கிருமி வந்து அதை விட பெருசாயிட்டே வருது, வந்துட்டு டைனோசர் லெவலுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இது என்ன பண்ணணும், இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டிசீசஸ் வந்து நம்ம தற்காத்துக்க, நம்ம ஆரோக்கியத்தை நம்ம வளர்க்க, அதே மாதிரி ஜெனட்டிக் டிசீசஸ், அதாவது எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு 70 வயசுல வந்துச்சு, எனக்கு சுகர் 30 வயசுல வந்துச்சு, என் பிள்ளைக்கு சுகர் 5 வயசுல வந்துச்சு. ஸோ ஜெனட்டிக் டிசீசஸ் எப்படி நான் தடுக்கிறது, எப்படி வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வியாதிகள் வராம, இப்ப சுகரா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு வியாதியா இருக்கலாம், அது வந்து ஜெனட்டிக்கா வந்து என் பிள்ளைகளுக்கு வரலாம், மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இந்த மாதிரிலாம் பிறக்க கூடாது. எனக்கு என்ன டிப்ஸ் ஆஷா சொல்லி கொடுப்பா, என்ன ஒரு உணவு வந்து நான் எடுத்துட்டேன்னா எனக்கு பரம்பரை நோய்கள் வராம நான் தடுக்க முடியும், நான் பிரெக்னன்சியில இருக்கும்போது மாசமா இருக்கும் போது இந்த உணவு நான் எடுத்துட்டேன்னா என்னோட அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாதி வராது அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன ஒரு உணவை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமா நீங்க எல்லாரும் சாப்பாட்டுல இருந்து தூக்கி போடுற கருவேப்பிலை, கறி குழம்புக்கு போடுறதுனால அது பேர் கருவேப்பிலை இல்ல, கரு வேர் பிழை, கருவில் இருக்கும் பிழை வேரோடு அழிக்கும் தன்மை இருப்பதால் தான் அதற்கு பெயர் கரு வேர் பிழை. இதை வந்துட்டு நிறைய நம்மளுக்கு நீங்க எல்லாம் டெய்லி யூஸ் பண்றது தான், தாளிக்கிறதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ண ஸ்மெல் வாசனைக்கு அது யூஸ் பண்றது தான், பட் அது உணவுல ரெகுலரா எடுக்கணும். அதோடைய முக்கியத்துவம் என்னன்றது நீங்க உங்களுக்கு தெரியாத மருத்துவ சின்ன டிப்ஸ் தான். இது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், இந்த கரு வேர் பிழைன்றது ஒரு குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு வரக்கூடிய ஜெனட்டிக் டிசீசஸ், சுகரா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், எலும்பு சம்பந்தமான வியாதிகளா இருக்கலாம், மூல வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், இல்ல எனி ஹார்ட்ல ஓட்டர், இல்ல கிட்னில பிரச்சனை, குழந்தைக்கு மாசமா இருக்கேன் கிட்னில வந்துட்டு பிரச்சனை இருக்கு, என் குழந்தைக்கு 5வது மாசம் ஸ்கேன்ல அது தெரியுது இது தெரியுது, இந்த மாதிரி எந்த பயமும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கருவேற் பிழை சாப்பிடணும். இதுக்காண்டிதான் கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து கரு வேர் பிழை, அதாவது கருவில் இருக்கும் குழந்தையின் பிழைகளை வேரோடு அழிக்கும் ஜெனட்டிக் டிசீசஸ் டிரான்ஸ்மிட் பண்ணாது. இப்பவே நம்ம ரெகுலரா வந்துட்டு 90 டேஸ் வந்து கருவேப்பிலை ரெகுலரா எடுத்தா பான்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் ஆகும், ஜெனட்டிக் ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அது சுகர் வராது அப்படின்றது நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கீங்க காமனா. அதே மாதிரி லிவர் பேஷன்ஸ், லிவர் ஃபெயிலியர், நான் ஜென்ரலா என்னோட எல்லா பேஷன்ஸுக்குமே வந்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து டெய்லி ஒன்னா வெறும் நெல்லிக்காய் தனியா சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஆனா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்னா சேர்த்து அரைச்சு நீங்க வந்து டெய்லி எடுத்துக்கும் போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்க தேவையில்லை, எந்த வியாதிகள் வராது, இம்யூன் சிஸ்டம் இதாகும். பட் லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ் பேஷண்ட் எல்லாருக்குமே லிவரை ரீஜெனரேட் பண்றதுக்கு நான் சொல்ற முக்கியமான உணவு வந்து கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம். அதே மாதிரி முடிக்காக சொல்லுவாங்க, அனிமியா சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் குறையும் சொல்லுவாங்க, பாடி வெயிட் குறையும் சொல்லுவாங்க, அதே மாதிரி நிறைய கீமோதெரபி ரேடியோதெரபி சைடு எஃபெக்ட்ஸ் குறையும் சொல்லுவாங்க, கண் பார்வைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கருவேப்பிலை ரெகுலரா எடுத்தா கண்ல கண் பொறை கேட்ராக்ட் வர்றதை தடுக்கும், அதே மாதிரி கண்ணில் ரெட்டினல் டேமேஜ், கார்னியல் டேமேஜ், கண் பார்வை குறையுது, மாலை கண்ணு இதெல்லாம் வராது. அதே மாதிரி கண்ணாடி போடுறாங்கல்ல, ஜெனட்டிக்கா கண்ணாடி, எனி ஜெனட்டிக், எனி பரம்பரை உள்ள விஷயத்த நீங்க மாத்தணும் உங்க குழந்தைங்களோட லைஃப்ல இருந்து, இல்ல உங்க குடும்பத்தோட வாரிசுகள்ல இருந்து மாத்தணும்னு நினைச்சா ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு பெரிய நெல்லிக்காய் மிக்சியில அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி, முதல்ல நான் போட்டிருந்த வீடியோல கொதிக்க வைக்க சொல்லியிருப்பேன், பட் கொதிக்க வைக்காதுங்க, அப்படியே வடிகட்டிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுங்க, குழந்தைங்களா தான் பெரியவங்களா அப்படியே குடிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்ட ஒரு 20 இயர்ஸ் அதை குடிச்சிட்டு இருக்கேன். முடி உங்களுக்கு நல்ல திக்கா வரும், கருப்பா வராது, இதெல்லாம் டிப்ஸ் வந்துட்டு பியூட்டி டிப்ஸ் ஆக்சுவலி. ஆனா பரம்பரையா மரபணு ஜீன்ல போயிட்டு நம்மளோட டிசீசஸ மாத்தக்கூடிய தன்மை நம்ம கருவேப்பிலைக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ கஜா புயல் வந்திருக்கு, அந்த பாதிக்கப்பட்ட
ஊர்ல இருக்கோம் கரண்ட் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பா ஒரு கைப்பிடி கறிவேப்பில மட்டும் டெய்லி வாங்க எடுத்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா மென்று சாப்பிடுங்க இல்ல அரைச்சு குடிச்சிருங்க இல்ல துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டுருங்க எந்த பாக்டீரியா வைரல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராறோம் அந்த காலத்துல நம்ம வந்து இப்ப சொல்லுவோம் குப்பைமேனி இலைய மஞ்சளோட அரைச்சு தோல்வி அதுகளுக்கு போடுவாங்க any skin diseases any skin infections any புண்ணு எது இருந்தாலும் கறிவேப்பிலைய அரைச்சு அந்த புண்ணு மேல தடவி அந்த பேஸ்ட் தடவி வெச்சிட்டாவே ஆறிடும் அப்படிதான் நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன் இது வந்து நம்மளோட இல்லாம நம்மளோட பாரம்பரிய ஜீன் மாத்தி எந்த வியாதிகளும் இல்லாம அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கணும்னா பிரெக்னன்சிலயே கறிவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம் ரெகுலரா குடிக்கிறோம் நான் என்ன பெரிய தப்பு பண்ண நான் அஸ்வினேஷ் குமியாவே குடிக்கே இப்ப ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன் ना पहले वर्षा अश्विन नरे मुड़ी करवा ना सापा कई काल ना मुड़ी वं नाम वो करवा सापी अश्विन ऐशु टेन मंथ प्रेगनसी टाइम सापे आना रे करि मारे मुड़ी उड़मे सो करवा सापड़ा मूंजिल काल कई कई मुड़ी वलर्रा अदक ना ना पेशेंट्स करवा नषय कुछ पाटेट अंदमि ग्रोथ हेर डिस्ट्रिब्यूशन वो जेनटिक अलग ना हेर उड़े अब अबरीजुद सो प्रेगनसी और कईपड़ कर्वा नेगुला पत् मसमुत अलमुकी एं कु व्या जेनटिक डिजीसो इलाम आरोग्यम नम कुछ नम तलमु सूपर को विश्व अंड प्रेगनटा टिप्स ரொம்ப முக்கியமா எல்லா பிரெக்னன்ட் லேடிஸும் பாரம்பரிய நோய் அது தோல்வியாலயே கூட இருக்கலாம் சோரியாசிஸ் கூட இருக்கலாம் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அது வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கறிவேப்பில நெல்லிக்காய் கஷாயம் பிரெக்னன்சில குடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் எங்க புது வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேர பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க